இப்பொழுது நானிலப் படைத்தவன் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன் ஆழ கடல் கடத்தான் அஞ்சும் சமர்கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். பாருங்கள். சமர் என்றால் போர், மாந்தன் என்றால் மனிதன், ஆழி என்றால் கடல், அஞ்சும் என்றால் பயப்படும். பாருங்கள், நானிலம் என்று சொல்கிறோம் அல்லவா, நம்முடைய மாநிலத்தை நம்முடைய தமிழ்நாட்டை நான்கு நிலமாக பிரித்தான். எப்படி என்றால் குறிஞ்சி. குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும் இருக்கின்ற பகுதிக்கு பெயர் குறிஞ்சி. முல்லை, முல்லை என்றால் காடும் காட்டை சார்ந்த இடமும், அதற்கு பெயர் முல்லை. பாருங்கள், காட்டில் வன விலங்குகள் இருக்கின்றன அல்லவா. அடுத்தது வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இப்படி நம்முடைய மாநிலத்தை நான்காக பிரித்தான். மணலும் மணல் சார்ந்த இடமும் நம்முடைய தமிழ்நாட்டில் இல்லை. நான்கு நிலம்தான் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிறது. நம்முடைய மாநிலத்தை நான்காக பிரித்தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நான்கு நிலங்களிலும் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை முறை அந்த நிலப்பகுதியை சார்ந்தே இருக்கும். குறிஞ்சி மக்கள் என்றால் மலைவாழ் மக்களாக இருப்பார்கள். அங்கே தேயிலை காப்பி போன்றவை பயிரிடப்பட்டிருக்கும், மலைவாழ் பயிர்கள் இருக்கும். அவர்களுடைய உணவு முறையும் அங்கு என்ன பயிர் விளைகின்றதோ, அங்கு என்ன காய்கறிகள் பழங்கள் கிடைக்கின்றதோ அதையே உண்பவர்களாக இருப்பார்கள். ஆக அவர்கள் வாழ்கின்ற நிலப்பகுதியை சார்ந்ததாகவே அவர்களுடைய தொழில், அவர்கள் கும்பிடும் கடவுள், அவர்களுடைய உணவு முறை எல்லாமே அமைந்திருக்கும். இப்ப காடும் காட்டை சார்ந்த இடமும் முல்லை என்று பிறக்கிறோம். அப்ப அந்த காட்டை சார்ந்த பகுதியில் என்ன கிடைக்கும்? அங்குள்ள மக்களுடைய தொழில், அவர்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே அவ்வாறே இருக்கும். அதுபோல வயலும் வயல் சார்ந்த இடமும், இங்கு விவசாயிகள், இங்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை முறை, அந்த பகுதியில் என்ன பயிர் விளையும், அவர்களுடைய உணவு முறையும் அங்கு விளைகின்ற பயிர்களை சார்ந்தே இருக்கும். அவங்களோட தொழிலும் அப்படிதான். அதே மாதிரி கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப நெய்தல் நிலம் அப்படின்னு சொன்னா அங்க யார் இருப்பா அப்படின்னா, கடல்ல இருந்து கிடைக்கின்ற பொருள் மீன். அப்ப அங்க மீன் சார்ந்த தொழில்கள் தான் இருக்கும். கடல் கிடைக்கின்ற மீன், மீனவர்கள் நிறைய வாழ்வாங்க. மீனவர்கள் குப்பங்கள் இருக்கும், மீனவர்கள் பாக்கங்கள் இருக்கும். அங்க அந்த கடல்ல இருந்து கிடைக்கிற பொருளை வித்து வாணிபம் செய்வாங்க. மீனெல்லாம் கொண்டு வந்து இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் வித்து அதை வாணிபம் செய்வாங்க, ஏற்றுமதி செய்வாங்க. இந்த மாதிரி அந்த கடல்வாழ் மக்களுடைய, அந்த பகுதியில் உள்ள நெய்தல் நில மக்களுடைய வாழ்க்கை முறை கடலே கிடைக்கக்கூடிய வளங்களை சார்ந்ததாக அமையும். அதுபோன்று கடலில் கிடைக்கும் இந்த சிப்பி முத்து இதையெல்லாம் எடுத்து அதை அழகு பொருளாக்கி விற்றல், இந்த மாதிரி எல்லாமே அவர்களுடைய தொழில், உணவு முறை எல்லாமே அந்த கடல்ல கிடைக்கிற பொருள்களை கொண்டதாக இருக்கும். விவசாயிகளோடது மருத நிலத்தா நிலத்தில் வசிப்பவர்களோடது இந்த விவசாயம் சார்ந்ததா இருக்கும். காடு முல்லை நிலத்தை சார்ந்தது, காட்டுல என்ன கிடைக்குதோ மரங்கள், அங்கு என்ன அவர்கள் தொழில் எல்லாமே அந்த காட்டை சார்ந்ததா இருக்கும். அதே மாதிரி மலையில இருக்கவங்க மலை சார்ந்த வாழ்க்கை முறையா இருக்கும். இவ்வாறு தமிழ்நாட்டை நாநிலங்களாக பிரித்தனர். குறிஞ்சி காடும், சாரி, குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காட்டை சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், இவ்வாறாக நாலு வகையாக பிரித்தாங்க. பாருங்க, அழகான கடல். ஒரு நிமிஷம். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நாலு வகையா பிரிச்சாங்க. அந்த நாநிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன், மாந்தன் என்றால் மனிதன், மனிதன் காட்டுவாசி, கொஞ்சம் கொஞ்சமாக ஊராக்கி நகராக்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமடைந்தான். பிறகு நிலப்பகுதியை அந்தந்த வளங்களுக்கு ஏற்ப நான்கு வகையாக
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என நான்கு வகையா பிரிச்சிட்டான். அவன் யார் அப்படின்னு சொன்னா நாகரீக மாந்தன். மாந்தன் என்றால் மனிதன் என்று பொருள். அவன் ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமக்கடந்தான். ஆழக்கடல், கடல் என்றாலே ஆழமான பகுதி. அந்த ஆழக்கடலையும் கடந்து சென்றான். ஆழக்கடலையும் தாண்டி அடுத்து உள்ள ஊர்களுக்கு, அடுத்து உள்ள நாட்டுக்கெல்லாம் சென்றான். அஞ்சும் சமக்கடந்தான். அஞ்சுதல் என்றால் பயப்படுதல். சமக்கடந்தான், சமர் என்றால் போர். அப்ப நாட்டுக்கு இடையிலே நடக்கின்ற போர்கள் எல்லாம் வீரத்தோடு எதிர்கொண்டான். சூழும் பனிமலையை சுற்றி கொடி புரித்தான். பிறகு நம்மை பனிமலைகளுக்கும் ஏறி சென்று அங்கேயும் நம்முடைய இந்திய நாட்டின் கொடியை புரித்தான். சமர் என்றால் போர், மாந்தன் என்றால் மனிதன், ஆழி என்பது கடல், அஞ்சும் என்பது பயப்படும் என்று பொருள். இந்த கடலையும் கடந்து வாணிபம் சென்றான். திரைகடல் ஒடியும் திரவியம் தேடு என்று சொல்வார்கள். திரவியம் என்றால் செல்வம். அந்த பணம் சம்பாதிப்பதற்காக அந்த காலத்திலேயே நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு போய் வேலை செஞ்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உலகமே உள்ளங்கையில வந்த மாதிரி நமக்கு வெளிநாடு போறதெல்லாம் ஒரு சகஜமான நிலைக்கு வந்தாச்சு. அப்பெல்லாம் இந்த மாதிரி எந்த தொலைத்தொடர்பு கருவிகளும் கிடையாது. மாச கணக்குல ஒரு ஊருக்கு போறதுனாலே நடந்து போறது, மாட்டு வண்டியில போறதுன்னு இருந்த காலம். அப்போதுமே வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று பணம் சம்பாதிப்பதற்காக செல்வார்களாம். அப்ப அவங்களுக்கும் வீட்டுக்கும் எந்த தொடர்புமே இருக்காது. அந்த மாதிரி அஞ்சாமல் பிற நாடுகளுக்கும் சென்று வாணிகம் செய்தான் தமிழன். ஆழக்கடல் கடந்து சென்றான். பனிமலைகளுக்கெல்லாம் சென்று அங்கு நம்முடைய தேசிய கொடியை நாட்டினான். இத்தகைய பெருமை மிக்கவன் தமிழன். சமர்கடந்தான், சமர் என்றால் போர். அந்த காலத்தில் மன்னராட்சி நடைபெற்றது. மன்னராட்சி நடைபெறும் பொழுது ஒரு அடுத்தடுத்த நாட்டில் உள்ள மன்னர்களுக்கு இடையே சண்டை ஏற்படும். அப்பொழுது நால்வகையான படைகள் எல்லாம் போரிடும். யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை என்று நான்கு வகையான படைகளும் போரிடும். அதில் எல்லாம் உயிரை பணயம் வைத்து பயப்படாமல் வீரத்தோடு போரிட்டான். இவ்வாறு நம் தமிழனானவன் மிக சிறப்பாக இருந்தான். மாநிலத்தில் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நானிலத்தை கண்டவன் நம்முடைய நாகரீக மனிதன். அவன் ஆழமான கடலையும் கடந்து சென்று வாணிபம் செய்தான். அங்கு நடந்த போர்களில் எல்லாம் வீரத்தோடு இருந்தான். பனிமலைக்கு சென்று நம்முடைய வெற்றி கொடியை நாட்டினான். சேரன் செங்குட்டுவன் எல்லாம் கண்ணகிக்கு சிலை வெடிக்க கல் எடுத்து வந்ததாக செய்திகள் கூறுகின்றன. இவ்வாறு பல வீர தீரம் உடையவர்களாக அந்த கால மனிதர்கள் இருந்தார்கள். முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பும் மீதுர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் முக்குளித்தான். கடலுக்குள்ளார கடலோட ஆழப்பகுதிக்கு சென்று அங்கு போய் முத்தெடுத்தான். முத்தெடுத்தான்னா அந்த சிப்பிக்குள்ள இருந்துதான் முத்தெடுப்பாங்க இல்லையா. பாருங்க, ஆழ கடலுக்குள்ளாரையும் பயமின்றி போறான் மனிதன். அங்க இந்த சிப்பிங்கிறது இது ஒரு உயிர், கடல்வாழ் உயிரினம். இந்த கடல்வாழ் உயிரினத்துல அதோட அந்த சிப்பிங்கிற அந்த உயிரினத்தை உள்ளார அதோட வயிற்று பகுதியில பாருங்க முத்து, இந்த முத்து விளைஞ்சிருக்குமா. அந்த முத்தை என்ன பண்றாங்க, அதை நீக்கி அவன் அந்த கடல்வாழ் உயிரிய நீக்கி அந்த முத்தெல்லாம் எடுக்கிறாங்க. இப்படி முத்துங்கிறது ஒரு விலை உயர்ந்த பொருள். தங்கத்துல எல்லாம் வச்சு செய்யறாங்க இல்லையா, முத்து மோதிரம், முத்து தோடு, முத்து ஆரம் என்றெல்லாம் செய்கிறார்கள் இல்லையா. இது ஒரு விலை உயர்ந்த பொருள். இதெல்லாம் எடுத்து வாணிபம் செய்தான். அப்புறம் ஏலம் மிளகு. ஏலம் என்றால் ஏலக்காய், மிளகு நம்முடைய சமையலுக்கு பயன்படும் இவையெல்லாம். இதெல்லாம் வாணிபத்தில் என்ன பண்ணாங்க, நம்ம நாட்டுல விளைகிற பொருளை பிற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்தாங்க. அதே மாதிரி பிற நாட்டில் கிடைக்கிற பொருளை நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணா வாணிபத்திற்கு
பாருங்க, ஏலம் மிளகு முதங்கள் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். களம் என்றால் கப்பல். ஆக ஏலம் மிளகு இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யறது, பிற நாட்டில் விளையிற பொருளை இறக்குமதி செய்யறது, இந்த மாதிரி வாணிகம் அந்த காலத்திலே சிறந்திருந்துச்சு. கண்டங்கள் தோறும் ஏழு கண்டங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஏழு கண்டங்களுக்கும் களமேறி, களம்னா கப்பல், கப்பலேறி செல்லக்கூடியவனாக இருந்தான் மனிதன். எக்களிப்பு என்றால் பெரும் மகிழ்ச்சி. தோணி அப்படின்னா படகு. நல்கும் அப்படின்னா தரும் என்ற அர்த்தம். களம்னா கப்பல், கழனின்னா வயல். இத்தகைய சிறப்பு மிக்கவனாக தமிழன் இருந்தான். பாருங்க, இதெல்லாம் வந்து சரக்கு கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்காக பயன்படுத்தக்கூடியது. இவ்வாறு நம்ம நாட்டில் விளைஞ்ச பொருள்களை ஏற்றுமதி செய்தாங்க, பிற நாட்டில் விளைஞ்ச பொருள்களை நாம இறக்குமதி செஞ்சோம். மீன் பிடிக்கும் தோணி, இதுதான் தோணி என்றால் படகு. இங்க பாருங்க, படகுல பயணம் செய்யறாங்க மக்கள், இதுதான் படகு தோணி. அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். ஆக நாம இந்த பாட்டுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இவ்வளவு அறிவு மிக்கவனா இருந்திருக்கான் அந்த கால மனிதன். அஞ்சாமை மிக்கவன், வீரத்திலையும் தீரத்திலையும் சிறந்தவனா இருந்தான். ஆனாலும் சான்றோர்கள் என்றால் அறிவில் சிறந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். ஒரு அறிவில் சிறந்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, தீமையான எந்த செயல்களிலும் ஈடுபட மாட்டாங்க இல்லையா. அதெல்லாம் கண்டாலே பயப்படுவாங்க, இந்த செயலை நாம செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சான்றோர்கள் எதுக்கெல்லாம் பயப்படுவாங்களோ அதெல்லாம் கண்டு இவனும் பயந்து அதை விளக்கி வச்சிருவான். நல்ல வீரத்துல அறிவுல எல்லாத்திலையும் சிறந்தவனா இருந்தான். அதனாலதான் நம்முடைய நாடு இவ்வளவு சிறந்ததாக வளரும் இந்தியா, இப்பொழுது வளர்ந்த இந்தியாவாக வந்து கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய வீரம், தீரம், அறிவுத்தன்மை இதெல்லாம் தான் காரணம். அப்படி இருக்கும் பொழுது எந்தெந்த செயல்களிலெல்லாம் ஈடுபடக்கூடாது என்று சான்றோர்கள் வகுத்தார்களோ அதையெல்லாம் கண்டு இவனும் விளக்கிடுவான். பொய் சொல்லுதல், திருடுதல், எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களையும் கொள்ளாதிருத்தல், இதெல்லாம் என்ன பண்ணிடுவான், விளக்கி வச்சிருவான். நம்ம கிட்ட இது வரவே கூடாதுன்னு விளக்கிடுவான். விளக்கிடுவான்னா நீக்கிடுவான் அர்த்தம். ஆக நாம அஞ்சுவதற்கு அஞ்சினும் வீரமா இருக்க இடத்துல வீரமா இருக்கணும் சரியா. இததான் இந்த பாடல் சொல்லுது. அஞ்சாமை மிக்கவன் தான், நல்ல வீரமுடையவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். சான்றோர்கள் அறிவில் சிறந்தவங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இவனும் விளக்கி வச்சிருவான். பாருங்க, போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் மகிழ்ச்சி, துன்பம், வீரம், அழுகை என்னவாக இருக்கும், வீரம்தான். போர்க்களத்துல அங்க போய் அழுதுகிட்டு இருந்தா அவன் வீரன் இல்லை. கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுதக்கூடிய கிடைப்பது கல் கூட்டல் எடுத்த. இரண்டாவது ஆவண்ணா, கல் கூட்டல் எடுத்து என்பதே சரியான விடை. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நானிலம், நான்கு கூட்டல் நிலம் என்பதே சரியான விடை. நாடு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. டு இட்டு கூட்டல் ஊ என்று பிரிப்போம். இங்கே ஏ வருது, ஊ போயிடுச்சுன்னா இட்டும் ஏவும் சேர்ந்து டேவாயிடும், நாடென்ற என்பதே சரியானது. களம் கூட்டல் ஏறி களமேறி, களமேறி இயன்னா களமேறி என்பதே சரியான விடை. பாருங்க இங்கே கொடுத்திருக்க. சரி, இதுல இருக்க எதுகை மோனை, எதுகை என்றால் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர கிடைப்பது, மோனை என்றால் முதல் எழுத்து. பாருங்க, அஞ்சாமை ஆ, அடுத்தது அஞ்சுவதை ஆ ஒன்றி வந்திருக்கா. அதே மாதிரி சீர்மோனை அடுத்தடுத்த சொற்கள்லயும் வந்திருக்கு பாருங்க, அஞ்சுவதை அஞ்சி அகற்றி ஆ ஆ வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி அஞ்சாமை ஆனாலும் இதெல்லாம் சீர்மோனையிலும் இருக்கு, அடிமோனையிலும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதுகை, எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வரத்தில் தொடுப்பது, அஞ்சாமை இஞ்சி வந்திருக்கு, இங்கேயும் இஞ்சி வந்திருக்கு, அடுத்தது இஞ்சி. நான் எதுகை மோனை அப்படிங்கறத எல்லா வகுப்புலையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க இந்த பாடலை முழுக்க படிச்சு இதுல இருக்க எதுகை மோனை எனக்கு எழுதி அனுப்பணும் நீங்க.